வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் இன்னைக்கு ஈஸியாக எப்படி சால்மன் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ பாருங்கள், நான் ஃபிஷ்ஷுக்கு மேரினேஷன் ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் நான் மிளகாத்தூள் போட்டு போகிறேன், காரம் அதிகமாக வேண்டாம்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், கொஞ்சமாக காரம் போட்டுக்கிட்டேன். அது கூட வந்துட்டு ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இது கூட சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வேணும்னா லைம் ஜூஸ் விட்டுக்கலாம், இல்லைன்னா நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக புளி தண்ணி விட போகிறேன். ரொம்ப திக்காக கரைச்சி கொஞ்சமாக நான் விடுறேன், நிறையா விடலை, ரொம்ப கொஞ்சமாக தான் நான் விடுறேன். இது மோர் தென் எனஃப். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த ஃபிஷ் மேலே நல்லா தடவி எடுத்துக்கோங்க. நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா மேரினேஷன், அதை நல்லா ஃபிஷ்ஷில் தடவி வச்சுருக்கேன். தயிரில் எல்லாமே இன்னும் வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஆனியன், கேப்சிகம், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி இந்த சைடில் கூட வச்சுக்கலாம். பட் நான் இன்றைக்கி எதுவும் வைக்கலை, ஸோ ப்ளைனாக தான் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எங்களோட அவனில் கன்வெக்ஷன் மோடில் வச்சு நான் நல்லா 3 மினிட்ஸ் அண்ட் 3 மினிட்ஸ்க்கு மாதிரி திருப்பி போட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆன உடனே நான் வந்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்து ரெடி பண்ணிக்க போகிறேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கூட நான் ஆனியன் அண்ட் லெமனை வந்து வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.